ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மான் மச்ச நல்லிருக்கு அமிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி. எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துக்கிற இந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையிலே சொன்னால் ரொம்ப வந்துடும் ஒரு கடுப்பான ஈவெண்ட்னு கூட சொல்லாமல் இல்லை, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துடும் ஒர்த்தே இல்லாத ஈவெண்ட் வந்துடும் ஒன்று கொண்டு வந்திருக்கானுங்க. தெரியாமல் இதில் வந்துடும் தெரியாமல் வந்துடும் யாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட், அப்புறம் ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கு மேக்ஸிமம் வந்துடும் ஒரு 1000 டைமண்ட் ஒரு 1500 டைமண்ட் செலவாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்துடும் ஸ்டோன் இல்லாமல் தெரியாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ப்ளூ பிரிண்ட் விழுந்துருக்கலாம், ஒரே டைமில் வந்து ரெண்டு விழுந்துருக்கலாம். ஆனால் வந்துடும் இவனுக்கு பண்ணுறாங்க பாருங்க, ஒரு ப்ளூ பிரிண்டோட வேல்யூ வந்துனா ஃபிரேக்மெண்ட் தான், அதுவும் வந்துனா மேஜிக் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, வெறும் 20 வந்துனா ஃபிரேக்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கே தான் வந்துனா மனசே வந்துனா உடஞ்சி போச்சு. உண்மையிலே சொன்னால் இந்த ஓல்டு இன்குபேட்டர்லாம் ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த என்ன சொல்லுது இப்போ ப்ளூ பிரிண்ட்லாம் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவனுக்கு என்னடானா வந்துனா மேஜிக் ஃபிரேக்மெண்ட் கொடுக்குறோம், நீங்கள் வந்துனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துனா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துனா என்ன சொல்லுது இப்போ இன்குபேட்டரை வச்சு வச்சு டைமரில் வச்சு வாங்க தான் அப்படின்னு வந்துனா அதுக்கும் தனியாக கொடுத்துருக்கானுங்க. உண்மையிலே சொன்னால் இந்த ஈவெண்ட்டில் கன்ஃபார்ம் தான் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றத நான் வந்துனா சொல்லிக்கிறேன். சில பேர் வந்தால் தெரியாமல் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவீங்க, அவங்களுக்கு தான் முக்கியமான வீடியோ. அப்புறம் ஓல்டு இன்குபேட்டர் மறுபடியும் ரிட்டன் வரலாம், அப்புறம் ரிட்டன் வரும்போது உங்ககிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சா நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கலாம். ஒருவேளை ரிட்டன் வராமல் கூட போகலாம். இப்போ வந்து என்ன சொல்லுது மப்பிள்ள இங்கே ரிங் ஈவெண்ட்னு வந்துடும் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரிங் ஈவெண்ட்டில் இனிமேல்ட்டு வந்துடும் இன்குபேட்டர் மண்டல்ஸ் போகிறோம், அதில் வந்துடும் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அது பேர் தான் வந்துடும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மேபி வந்துடும் இதில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலும் வெறும் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் தான் கிடைக்கும். என்ன பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரீ ஃபயரே வந்துடும் பேன் ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்துடும் இந்த ப்ளூ பிரிண்ட் வந்துடும் மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஏன்னா வந்துடும் ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்டும் வந்துடும் என்ன சொல்லுங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குது. ஆனால் இவனுக்கு பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு மேஜிக் ஃப்ரேக்மெண்ட்டு, அப்புறம் மேஜிக் குள்ளே வந்துடும் ஒரு என்ன சொல்லுங்கள் அதே சார் மாதிரி வந்துடும் மேஜிக் குள்ளே வந்துடும் ஆர்டிக் ப்ளூ பண்டில் அதில் வந்துடும் சொல்ல முக்கியமான நிறைய பண்டல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்துடும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் சார் கொடுக்கலாம். அதுக்கு வந்துடும் ஒரு மேஜிக் கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். உண்மையிலே சொன்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட்டோட வேல்யூ ஒரு மேஜிக் கிஃப்ட்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்துடும் ஒர்த்தானது தான். பட் இவங்க வந்துடும் ஃப்ரேக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரி ஓகே அது வந்துடும் பார்த்துங்க. உண்மையிலே சொன்னால் இது வந்துடும் கன்ஃபார்ம் ஒர்த்தே இல்லாத ஒரு ஈவெண்ட்டு, இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுனா நீங்கள் பண்ணுங்கள், பண்ணலாம் வந்துடும் விட்டுருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையிலே சொன்னால் இன்குபேட்டர் அப்புறம் என்னென்னமோ எதிர்பார்த்துருந்தோம், ஆனால் என்னென்னமோ லீக் ஆச்சு. பட் நம்ம இந்தியன் சர்வுக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க, இதை வந்துடும் உண்மையிலேயே ஒரு என்ன சொல்லுங்கள் ரொம்ப மனசுக்கு வந்துடும் கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்துடும் ஓல்டு இன்குபேட்டர் வந்துடும் நிறைய ஈவெண்ட்ஸில் வரும் அப்படின்னு வந்துடும் எதிர்பார்த்தோம். பட் எல்லாத்துக்குமே வந்துடும் சங்கூதிட்டாங்க. அதேமாதிரி வந்துடும் எஃபிஃபை சொன்ன மாதிரி வந்துடும் மூகஸ்டூரில் வந்துடும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது வந்துடும் டபுள் ஆர்மர் பென்சன் சிங்கிள் மேக்சின், ஆனால் வந்துடும் ரீலோட் ஸ்பீட் மைனஸ். இதுவும் வந்துடும் ட்ரை பண்ணி எடுத்துனா ட்ரை பண்ணி எடுங்க, ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ஸ்கின் தான், ஆவரேஜ் ஒரு நல்ல ஸ்கின் வந்துடும் சொல்லிக்கலாம். ஓகேவா, இது வந்துடும் உங்களுக்கு பிடிச்சதான் ட்ரை பண்ணிடுங்க, அப்படின்லாம் வந்துடும் விட்டுருங்க. ஆனால் உண்மையிலே சொன்னால் அந்த மேஜிக் ஃப்ரேக்மெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, உண்மையிலேயே ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு வரலாம், ஃபியூச்சரில் ஹோல்டிங் பட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அப்போ வந்துடும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது யூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லுது இப்போ லாஸ்ட் வரைக்கும் நான் வந்துடும் வச்சுனே இருக்க போகிறேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்துடும் சொல்லுங்கள். சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.